Welcome to our channel Math Journey. Next time the video 12th Maths Example 1.22 பார்க்கறோம். Chapter 1 ல தான். இப்போ example 1.22 என்ன குடுத்துறோம் அப்படினா இதுவரைக்கும் நாம எப்படி பார்த்திருப்போம் அப்படினா இன்வர்ஸ் மெத்தட் வந்து a கொடுத்திருப்பாங்க. நாம அதுக்கு என்ன செஞ்சிருப்போம்? இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ வந்து நமக்கு என்ன குடுத்துறாங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்ன செஞ்சாங்க? குடுத்தாங்க. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நான் என்ன கண்டுபிடிக்கணுமா? இன்வர்ஸ் மெத்தட்ல x y மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த x y இந்த ரெண்டுல வேரியபிள் தான் இருக்கு. அப்ப x ோட மதிப்பும் y ோட மதிப்பும் அடிச்சு போறோம், கண்டுபிடிக்க போறோம். என்ன முறையில? நேர்மாறு அணிகலன் முறையில். அதாவது இன்வர்ஷன் மெத்தட்ல நாம அடிச்சு போறோம், சம செய்ய போறோம். இப்ப கொடுத்திருக்க क्वेश्चन படி நான் இதெல்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோம் அப்படினா a கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் a-ங்கிறது எதுல இருக்கும் அப்படினா x y வேரியபிள் பக்கத்துல உள்ள நம்பர்ஸ். x பக்கத்துல உள்ள கோஎஃபிஷியன்ட் சொல்வோம். x y பக்கத்துல உள்ள கோஎஃபிஷியன்ட் ஓ x பக்கத்துல என்ன இருக்கு? 5 இருக்கு. நான் 5 இங்க y பக்கத்துல 2 இருக்கு. அத எடுத்துதேன். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்ல x பக்கத்துல 3 இருக்கு, y பக்கத்துல 2 இருக்கு. இப்போ நான் என்ன போட்டுருப்பேன்? 3 2 போட்டுருப்பேன். இத தான் a ன்னு சொல்றோம். அடுத்து வேரியபிள்ஸ் என்னலாம் இருக்கு? x இருக்கு, y இருக்கு. அத நான் கேப்பிட்டல் x ன்னு எடுத்துக்கறேன். இன்னொரு கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் க்கு அப்புறம் உள்ளத நான் b ன்னு எடுத்துக்கறேன். ஈக்குவல் க்கு அப்புறம் உள்ளத என்ன எடுத்துக்கறேன்? b ன்னு எடுத்துக்கறேன். அப்போ இதுல எழுதுறேன் b ஈக்குவல் க்கு அப்புறம் என்ன இருக்கு? 3 யும் 5 இருக்கு. அத தான் நான் எழுதி வச்சிருக்கேன். எழுதி இப்போ இன்வர்ஸ் மெத்தட்ல எப்படி இருக்கும் ஃபார்மட் அப்படினா ax b r ax b r அடுத்து இந்த a x க்கு முன்னாடி தான் a இருக்கு. அப்ப அந்த a வந்து இந்த இடத்துல தான் வரும். x என்ன போட்டுருக்கு அப்படினா a இன்வர்ஸா போகும். a வந்து x க்கு போகும்போது இன்வர்ஸா போகும். a இன்வர்ஸ் b. அப்ப எனக்கு என்ன வேணுமா? a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அது கூட நான் b ஐ மல்டிப்ளை பண்ணனும். a இன்வர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? a இன்வர்ஸ் 1 by determinant a கண்டுபிடிக்கணும், adjoint a கண்டுபிடிக்கணும். 1 by determinant a, adjoint a. determinant a வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆ தான் இருக்கும். ஒருவேளை 0 வந்துச்சுனா நான் அடிச்ச முடியாது, இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? determinant a கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் determinant a ஈக்குவல் டு a ன் ஆன்சர் என்ன கொடுத்தாங்க? 5 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு. அப்ப நான் இதெல்லாம் எழுதுறேன். 5 2 3 2 2 கிராஸ் பண்ணா நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் இருக்கும். 5 2 7 எடுத்துறோம், 10 னு எடுத்துறோம். 2 3 6 6 6 போட்டுறோம். ஏன்னா கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ். ரெண்டே செப்பரேட் பண்றேன். என்ன ஆன்சர் எடுத்துக்கோம்? 4 எடுத்துறோம். இப்போ டிட்டர்மினன்ட் a வந்து 4 வந்திருக்கு, நாட் ஈக்குவல் டு 0. அப்ப நான் a இன்வர்ஸ் x ன்னு சொல்லலாம். இல்ல அப்படினா நான் a இன்வர்ஸ் காண முடியும் நினைச்சிட்டீங்களா சொல்லிக்கலாம். இப்போ நான் டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயின்ட் a வேணும். என்ன வேணும்? அட்ஜாயின்ட் a. அட்ஜாயின்ட் a எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 கிராஸ் 2 ல ஈஸியான மெத்தட் தான். இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி போடுவோம். இந்த ரெண்டையும் அடிச்சுவோம், சேஞ்ச் பண்ணி போடுவோம். அந்த 2 வந்து 5 இருக்கிற இடத்துல வந்து 5 வந்து 2 இருக்கிற இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன்? 2 5 போட்டுருவேன். இந்த ரெண்டுக்கு அடிச்சிரோம், சைனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் ஆனா மைனஸ், மைனஸ் ஆனா பிளஸ். இங்க பிளஸ் 2 இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் 2 போடுறேன். இங்க பிளஸ் 3 இருக்கு, மைனஸ் 3 போடுறேன். இப்ப அட்ஜாயின்ட் a நிச்சயிச்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். a இன்வர்ஸ் 1 பை டிட்டர்மினன்ட் a. டிட்டர்மினன்ட் a என்னது? 4. இப்ப நான் 4 போட்டுருவேன். அட்ஜாயின்ட் a போடுறது 2 மைனஸ் 2 மைனஸ் 3 5 போடுறேன். எனக்கு क्वेश्चन படி என்னன்னா x = a - b தான் எடுக்கணும். அப்ப நான் x = என்ன எடுக்கறேன்? a இன்வர்ஸ் b ன்னு எடுத்துக்குவேன். இப்போ a இன்வர்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும், b யும் நமக்கு தெரியும். x ஓட இது வந்து கேப்பிட்டல் x வந்து ஸ்மால் x கமா y ங்கறதும் நமக்கு தெரியும். அப்ப நான் கேப்பிட்டல் x இக்குவல் டு என்ன போடுறேன்னா ஃபர்ஸ்ட் a இன்வர்ஸ் தான் எடுக்கணும். a இன்வர்ஸ் என்னது? 1/4. அத நான் போட்டுட்டேன். a ஓட ஆன்சர் என்ன? அட்ஜாயின்ட் 2 - 2 -3 5 இதுதான் வந்து a இன்வர்ஸ். இப்போ இவ்வளவும் a இன்வர்ஸ் தான் போட்டுருக்கேன். இன்னொன்னு என்ன செய்யணும்னா b கேட்கணும். b ங்கிறது என்ன இருக்கு? 3 யும் 5 இருக்கு. அப்ப நான் என்ன போட்டுருப்பேன்? 3 5. இங்க ரெண்டு ரோ இருக்கு, இங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அப்ப இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணனும். அதே மாதிரி இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணனும். 1/4 காமன், அதனால நான் 1/4 நான் வெளிய வச்சிக்கிறேன். இப்போ நான் இந்த இந்த வச்சு இந்த மல்டிப்ளை பண்றேன். 2 வச்சு 3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும்? 2 3 சார் 6 ன்னு எடுத்துக்கோம். 2 5 சார் 10 மைனஸ் இதனால மைனஸ் 10 ன்னு எடுத்துக்கோம். இது மேல ஒரு ரோ தான் இருக்கு. அப்போ ஒரு ரோக்குள்ள ஆக்சஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 3 3 சார் என்ன எடுத்துக்கோம்? மைனஸ் 9. 5 5 சார் 25 ன்னு எடுத்துக்கோம். இதுல நாம என்ன செய்யணும் அப்படினா இது ரெண்டாவது ரோ. அப்போ ரெண்டாவதுல தான் ஆக்சஸ் வந்துக்கணும். போட்டுக்கேன். ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ண வேண்டியது செப்பரேட் பண்ணுறோம். 1/4 போட்டேன். 10 ல 6 போச்சுனா மைனஸ் 4. ஏன்னா பெரிய நம்பர் சைன் என்ன இருக்கு? மைனஸ் மைனஸ்ல இருக்கு, அதனால நான் மைனஸ் போட்டுக்கேன். அடுத்து 25 ல 9 செப்பரேட் பண்றேன். என்ன ஆன்சர் எடுத்துக்கோம்? 16 எடுத்துக்கோம்.
இப்போ நான் அந்த 1 by 4-அ உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் minus 4 by 4 கிடைக்கும் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் minus 1 அடுத்துல 16 by 4 கிடைக்கும் 16 by 4 அத கேன்சல் பண்ணா 4 கிடைக்கும் நான் அதான் எழுதிட்டேன் கேப்பிட்டல் x வந்து நாம எப்படி எடுக்கலாம் small x, y ன்னு எடுத்துக்கலாம் அப்போ small x ஓட மதிப்பு அதுக்கு நேர் உள்ளது என்ன ஆன்சர் minus 1 அதே மாதிரி y ஓட மதிப்பு என்னவா இருக்கும் 4 ஆகும் நமக்கு ஐடி ஆன்சர் வந்துச்சு கிடைச்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி